நான் ஒரு ஆவியானுடைய வழி நடத்தல் படி ஒரு சுருக்கமான எனக்கு முக்கியம் வந்து நான் ஒரு பெரிய பிரசங்கியார் ஆகணும் பண்ணதில்லை. ஹல்லேலூயா. இல்லாட்டி பெரிய தீர்க்கதரிசி ஆகணும் பண்ணதில்லை. இல்லாட்டி பெரிய ஒரு வர்ஷிப் லீடர் ஆகணும் பண்ணதில்லை. சர்ச் நடத்தணும் மட்டும் இல்லை, எனக்கு முக்கியம் ஆவியானவருடைய சத்தம். ஆமென். ஆவியானவருடைய குரல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவன் தேவாவியானவரால் வழி நடத்தப்படுகிறானோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இல்லை இப்ப முடி தம்பி அப்படின்னு சொன்னார்னா என்ன செய்திருவன், என்ன செய்திருவன், முடிச்ச நாத்துமாவே கத்தரை சோசரே. ஹல்லேலூயா. சொன்னா செய்திருவன். இப்போ ஆண்டவர் சொல்றார் எசேக்கியேல் 37 அதிகாரம் முதலாவது வசனத்துல இருந்து வாசிங்க. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி, எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வழியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். ஹல்லேலூயா. பாருங்க ஆண்டவருடைய கேள்வியே. ஓ சன் ஆஃப் மேன், can these bones alive, இந்த எலும்புகள் மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆண்டவர் மனுபுத்திரனை பார்த்து, மனிதனை பார்த்து கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, நம்மளா இருந்தா என்ன செய்யும், நான் நினைக்கிறேன் உயிரடையும். ஆனா எசேக்கியேல் தரமான ஒரு பதிலை கொடுக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றே. தேவரீர் அதை அறிவீர். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து, நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், நான் தீர்க்க தரிசனம் உரைக்க, நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று, ஒரு இறைச்சல் உண்டாயிற்று, இதோ இதோ அசைவுண்டாகி, அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும், ஒவ்வொரு எலும்பும் மேற்புறமெங்கும் தோளினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் மேல் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார், இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, அவைகள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம், நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இதுதான் ஆவியானவர் இன்று நம்மளோடு பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தை. லார்ட், our bones are dry, எங்களுடைய எலும்புகள் dry ஆயிடுச்சு, உலர்ந்து போயிடுச்சு.
Our hope is lost, Lord. எங்களுடைய நம்பிக்கையும் இழந்து போய்விட்டது. எங்களுக்கு நம்பிக்கையே இல்லாண்டவரே, எங்க எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிட்டாண்டவரே. ஒரு வெள்ளம், ஒரு வெறும் பள்ளத்தாக்குள்ள எங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு சுபிட்சமும் எங்களுக்கு இல்லாமல் இருக்குதாண்டவரே. ஒரு எதிர்காலமும் ஒரு நம்பிக்கையும் இல்லாம எங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே செத்து போயிருக்குதாண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை, எனக்கு எந்த ஒரு விதமான சுபிட்சமும் இல்லாத நிலைமை என்னுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்குது. அப்படி என்று நினைக்கிற அல்லது அப்படி என்று வாழுகிற அந்த பள்ளத்தாக்குள்ள போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களோடும் யூடியூப்ல பார்க்கிற உன்னோடும் தான் ஆண்டவர் பேசுகிறார். இன்று ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை உனக்குள்ளே உண்டாக்க விரும்புகிறார். A hope is lost. A hope is lost. இப்படி சொல்றியா? உனக்கு ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் உண்டாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. எதை மட்டும் சொன்னாரோ அதை மட்டும் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். I am not the preacher. I am not the Bible teacher. But I know the voice of the Lord. ஆண்டவருடைய குரல் எனக்கு தெரியும். அந்த குரல் சொல்லுது, உலர்ந்த எலும்புகளை பார்த்து, செத்து போன குடும்பங்களை பார்த்து, உலர்ந்து போன எதிர்காலங்களை பார்த்து, ஒன்றுமே எங்களுக்கு இல்லை, இனி நம்பிக்கையே இல்லை என்கிறவர்களை பார்த்து, மனுபுத்திரனே தீர்க்க தரிசனம் சொல்லு. தீர்க்க தரிசன உரை இன்று ஆண்டவர் Ezekiel 37 and verse 4 verse 7 அத வாசிங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். Listen, எங்களுக்கு ஒரு கட்டளையிட்டு இருக்கிறார் ஆண்டவர். கவனமா கவனி தேவ ஜனமே, எங்களுக்கு ஒரு கட்டளையிட்டு இருக்கிறார் ஆண்டவர். என்ன கட்டளை தெரியுமா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதுல பிரியப்படுகிறவங்க அதன் அதன் கனி என்ன செய்வாங்களா? புசிப்பாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உண்ட நாவின் அதிகாரத்திலே ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் எது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. உண்ட நாவுல ஜீவன் இருக்குதுண்டா? அதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டா, உண்ட நாவுல தேவனுடைய வார்த்தை இருக்கணும். மனுபுத்திரனாகிய எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கட்டளையிட்டதை மட்டும் என்ன உரைச்சிரு. கட்டளையிட்டதை மட்டும் உரைச்சிரு. எது கட்டளையிட்டு இருக்கிறார்? தேவனுடைய வார்த்தை. இப்போ கட்டளையிட்டதை அவன் உரைக்கும் பொழுது, கவனமா கவனிங்க, கட்டளையிட்டதை, தேவன் கட்டளையிட்டதை உரைக்கும் பொழுது, அதை தீர்க்க தரிசனமாய் சொல்லும் பொழுது, ஒரு சம்பவம் ஏழாவது வசனத்திலே நடக்கிறது. வாசிங்க. நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில், நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று. That's right. ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ இதோ அசைவு உண்டாகி. இரைச்சல் மட்டும் இல்ல, ஒரு அசைவு உண்டாயிற்று. ஒவ்வொரு எலும்பும், ஒவ்வொரு எலும்பும் தன்தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. தன்தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, உனக்கு கட்டளையிட்ட தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரம் நீ உன் வாழ்க்கையை நோக்கி பேசும் பொழுது, நான் வாளாகாமல் தலையாவேன், கீழாகாமல் மேலாவேன், நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வழியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், என் மாப்பிசைகிற தொட்டி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நான் கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
ஜீவ வார்த்தைகள், நமக்கு கட்டளையிடப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை பேசும் பொழுது ஒரு பெரிய இரைச்சல் உண்டாகும் என்று வேதம் சொல்லுது. என்ன இரைச்சல்? நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நீ பேசுகிற தேவனுடைய வார்த்தைக்கு பின்னால, ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலையும் தேவனுடைய சர்வ வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஐயோ, எனக்கு இன்னைக்கு பிசினஸ் சரி வரலையே, அப்படி என்று சொன்னா அது மரண வார்த்தைகள். என்ன? உன்னை சாகடிக்கிற வார்த்தை அல்ல, உன்னுடைய பிசினஸை கொலை செய்கிற வார்த்தைகள். ஐயோ, என்னுடைய எதிர்காலம் வந்து அப்படியே வீணாய் போய்விட்டது, என் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போய்விட்டது, அப்படி என்று சொன்னா அது உன்னுடைய எதிர்காலத்தை கொலை செய்யும் மரண வார்த்தைகள். என் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, அவருடைய உள்ளம் கையிலே அவர் என்னை வரைந்து வைத்திருக்கிறார், அதன்படியே அவர் என்னை நடத்தும். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்மாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இப்படி ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிக்கை செய்யும் பொழுது பிரதர், பின்னால் ஒரு இரைச்சல் சத்தம் கேட்குமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இரைச்சல் சத்தம் என்ன தெரியுமா? இரைச்சல் உண்டாயிற்று. வாசியத ஏழாவது வசனம். ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. பக்கத்துல பார்த்து சொல்லு, பக்கத்துல பார்த்து சொல்லு, கேதி என்ன சொல்லு, சொல்லு, ஒரு இரைச்சல் உண்டாயிற்று சொல்லு. எஸ், எப்ப அந்த இரைச்சல் உண்டாகும் தெரியுமா சிஸ்டர்? தேவனுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது ஆவியானவருடைய இரைச்சல் உண்டாகும். எலியாவுக்கு, எலியாவினுடைய காதிலே ஒரு இரைச்சல் சத்தம் கேட்டது, பெருமழையின் சத்தம் கேட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறியோ விசுவாசிக்கலையோ உனக்கு தெரியாது, தேவனுடைய வார்த்தைகளை நீ பேசும் பொழுது ஒரு பெரிய இரைச்சல் உண்டாகும் சிஸ்டர். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற, எலும்புகளை உயிரடைய செய்கிற, சபங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய, எதிர்காலமே செத்து போய் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில கர்த்தருடைய வார்த்தைகளை நீ பேசும் பொழுது பெரிய இரைச்சல் உண்டாகி எலும்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு எதிர்காலத்தை கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா. இந்த உலகம் வானமும் பூமியும் அப்படியே இருண்டு போய் கிடந்த சமயத்திலே ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து சொன்னார், Let there be light, வெளிச்சம் உண்டாக கடவது. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு பின்னால ஒரு பெரிய இரைச்சல் உண்டாயிற்று, அந்த இரைச்சல் பெரிய வெளிச்சத்தை உண்டாயிற்று. கரங்கள் இருந்தா மட்டும் தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நீ பேச வேணும். எதை பேசணும்? என்னுடைய எதிர்காலம் சுபிச்சமாக இருக்கும், ஏனென்றா என்னுடைய ஆண்டவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை சொலிக்கும், ஏனென்றா என்னை ஐஸ்வர்யமாக்குற கர்த்தர் சிலுவையிலே தரித்திரரானார். ஹல்லேலூயா. நாம் ஐஸ்வர்யவானாகும்படி கிறிஸ்து இயேசு சிலுவையிலே தரித்திரரானார். ஹல்லேலூயா. என்னுடைய என்னுடைய சரீரத்துல பலவீனமாவே இருக்கு, பலவீனமா இருக்கு, பலவீனமா இருக்கு, அப்படி என்று சொல்லி கொண்டிருந்த என்று சொன்னா நீ பேசுறது மரண வார்த்தை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஏன் பிரதர் அப்படி பேசக்கூடாதா? பிரதர் அப்படி பேசக்கூடாது என்றுதான் வேதம் சொல்லுது. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். ஹல்லேலூயா. நான் ஏழையா இருக்கிறேன், தரித்திரம் 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 அப்படி என்று சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதா? நீ சொல்லக்கூடாது என்ற வழியாதான் ஏழை தன்னை பணக்காரன் என்று சொல்ல கடவன். அப்ப என்ன ஆண்டவர் பொய் சொல்ல வைக்கிறாரா? நோ, ஆண்டவர் விசுவாசித்து பேசு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். ஹல்லேலூயா. மரண வார்த்தைகளை பேசினா நீ மரணத்தை விசுவாசிச்சபடியா மரண வார்த்தையை பேசுகிறா? ஜீவ வார்த்தையை பேசினா நீ ஜீவனை விசுவாசித்தபடினால் ஜீவ வார்த்தைகளை பேசுகிறார். மரணமும் ஜீவனும் உங்களோட நரம்பில்லாத நாக்கிட அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாவுல ஜீவ வார்த்தைகளை பேசு, ஜீவ வார்த்தைகளை பேசு. நீதிமானுடைய நாவு அது ஔஷதம். ஹல்லேலூயா. நீதிமானுடைய நாவு எப்படியா ஔஷதம்? என்ன என்ன தைலமா? எது? மருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீ பேசுற வார்த்தைகள் இருக்கே, அந்த ஜீவ வார்த்தைகள் உன்னை சுகமாக்கும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறான், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் பேசினேன். பேசக்குள்ள பாருங்க சிஸ்டர், ஒரு பெரிய இரைச்சல் கேட்கிறது. ஹல்லேலூயா. என்ன இரைச்சல்? என்ன இரைச்சல்? பெரிய இரைச்சல் கேட்கிறது. அந்த இரைச்சலோட ஒரு பெரிய அதிர்வு வருதாம். வாசிங்க, தன் தன் எலும்போடு சேர்ந்து கொள்ளுது. அதாவது உன்னுடைய வாழ்க்கை கண்டு ஆண்டவர் தனிய ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு வரைபடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இவனுடைய வாழ்க்கை இப்போ சும்மா சொல்லுவோமே, டேனியலுடைய வாழ்க்கை வந்து இப்படித்தான் இருக்கும். அது தனிய தண்டுட வாழ்க்கை, அது தனிய. அப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தனித்தனியாக ஆண்டவர் வரைந்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் ஒவ்வொரு எலும்பும், இப்போ எந்த எலும்பு வந்து உமேஷர் எலும்போட சேராது? ஏன்னு கேட்டா, நான் கொஞ்சம் ஃபேட், அவன் கொஞ்சம் இன்னும் ஃபேட்டா இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னு புரியுது உனக்கு? உனக்கண்டு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த சித்தம், உனக்கண்டு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த திட்டம், உனக்கண்டு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த வரைபடத்தின் படிதான் உன்னுடைய எலும்புகள் உன்னோட சரியா சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உன்னை கங்காணியா ஆண்டவர் அழைச்சா நீ டாக்டர் ஆக கூடாது. அப்ப யாரு கங்காணியா இருது? நீ டாக்டரா அழைச்சா நீ வந்து என்ன ஓடலியாக மாறக்கூடாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் என்ன? அப்படியும் அழைப்பாரா? அப்படியும் அழைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அழைப்பார், கட்டாயமா அப்படி அழைப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் என்ஜினியர்ன்றா யாரு மேசன்? எல்லாரும் மேசன்ன்றா யாரு இன்ஜினியர்? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு விதமான பிளானை வைத்து அந்த பிளானை ஆண்டவர் செயல்படுத்தி அவர்களை மகிழச் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆனா நீங்க உங்க நாவால், அதாவது ஒரு பழமொழி இருக்குது, தவளையும் தன் நாவால் கெடும். ஹல்லேலூயா. தவளையும் தன் நாவால் கெடும் என்று சொன்னா அது எதுக்கும் பொருந்தும் என்னன்னு தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்யாம எந்த வாழ்க்கை உருப்படாது. எந்த வாழ்க்கையில இப்படிதான் எல்லாருக்கும், எல்லார வாழையும் பிடிச்சு 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 தெரிகிறதான் என்னுடைய வாழ்க்கை அறிக்கை. அப்படி என்று சொல்லாத, வேதம் சொல்லுறதை சொல்லு. அது கட்டளையிட்டிருக்கிறது, நீ வாழாகாமல் தலையாவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கீழாகாமல் மேலாவாய். ஹல்லேலூயா. உன்னுடைய நாவின் அதிகாரத்தை இனிமேல் யூஸ் பண்ணு சிஸ்டர். எனக்கு காசு இல்லை, காசு இல்லை, காசு இல்லைன்னு தரித்திரம் பேசிக்கொண்டிருக்காத. நீ சொல்லு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஐயா, இந்த பர்சன் நீங்க ஜென்ஸ், உங்களுக்கு என்ன லேடிஸுக்கு என்ன வேற பர்ஸ், நமக்கு என்ன வேற பர்ஸ் இருக்குதானே? இந்த பர்ஸ் எடுக்கக்குள்ளேயே சொல்லணும், இதை விரிக்கக்குள்ளேயே சொல்லணும், இதுக்குள்ள ஒரு சதம் தான் இருக்குது பாஸ்டர். அப்படி என்று சொன்னாலும் நீ சொல்லணும், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த வார்த்தை இருக்குதே, இந்த வார்த்தைக்கு பின்னால பெரிய இரைச்சல் உண்டாகும். ஹல்லேலூயா. பெரிய இரைச்சலோட ஒரு அசைவு உண்டாகும். ஹல்லேலூயா. கொடுக்காதவங்க கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. அந்த அசைவு என்னன்னு தெரியுமா? உன்னைய கொடுக்காத உன்னைய இழுத்து கொண்டு வந்து, கமான் 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 பேபி, கமான் பேபி, அது இழுத்து கொண்டு வந்து குடு என்று சொல்லு. ஏனண்டா அசைய மாட்டா. கொடுக்கறதுக்கு உண்ட கரம் அசையாது, வாங்குறதுக்கு அசையும், கொடுக்கறதுக்கு அசையாது. இப்படிப்பட்ட கரத்தை கூடி நீ பேசும் பொழுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லும் பொழுது பெரிய இரைச்சல் உண்டாகும், ஒரு பெரிய அசைவு உண்டாகும். அசையாதவங்க கை அசைக்க வச்சு, இதுக்குள்ள போட வச்சு, இந்தாங்க பிரதர் அப்படி என்று கொடுக்க வைக்கதே. அதுக்கு காரணம் தேவனுடைய ஜீவ வார்த்தைகள். ஹல்லேலூயா. யோவான் 6:63 என்ன சொல்ல தெரியுமா? ஆவியானவரே உயிர்ப்பிக்கிறவர்,
மாமிசமாகாதே, ஒன்றுக்கும் உதவாதே. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியானவரையும் ஜீவனையும் உடையதாக இருக்கிறது. ஹலேலூயா. உங்க தலையை எழுத்து என்ன தெரியுமா? உங்க தலையில வலது கையவை, உங்க தலையில இடது கையவை. நான் தான் வைக்க இயலாது, ஏன்னா நான் மயக்க பிடிச்சிட்டு இருக்கிறேன். நீ வை, சொல்ல. நான் வாழாகாமல் தலையாவேன், நான் கீழாகாமல் மேலாவேன், நான் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்காதிருப்பேன். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விபரிப்பேன். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விபரிப்பேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார். நான் ஐஸ்வர்யவானாகும்படி என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தரித்திரரானார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, என் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன், நான் குணமாகிறேன். ஏழை தன்னை பணக்காரன் என்று சொல்ல கடவன், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். இயேசுவின் நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டியானவரை சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கைய வச்சே உண்ட தலையெழுத்த நீ சொல்லணும் சிஸ்டர். அப்படி சொல்லும் பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தையை நீ பேசினதுக்கு பின்னால ஒரு பெரிய இறைச்சல் உண்டாகும். ஆவியானவர், yes, I am ready. Son, I am ready. Daughter, I am ready. I am ready. I am ready. Hallelujah. ஆவியானவருடைய இறைச்சல் உண்டாகும். பின்னகு பார்த்து என்ன கேட்டா, அந்த இறைச்சலுக்கு பிறகு என்ன சுபம் இருக்குது? அசைவு. ஹல்லேலூயா. அசையாதவங்களையும் அசைய வைக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணக்கார முதலைகளை அசைய வைப்பார். உனக்கு வீடே கட்டித்தர மாட்டேன் என்று சொன்ன என்ஜிஓ வந்து நான் வீடு கட்டித்தரேன் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க என்று சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீடே இல்லை, வீடே இவளுக்கு கொடுக்க கூடாது, சீதனத்துக்கு உனக்கு வீடு இல்லை, நீ காதலிச்சபடியும் உனக்கு கத்தரிக்காயும் இல்லை அப்படி என்று சொல்லி நீ சொன்னாங்கண்டா, நீ ஜபிச்சா, நீ வசனத்தை அறிக்கை செய்தா, நீ கர்த்தருடைய ஜீவ வார்த்தைகளை சொன்னா, அவங்களா வந்து சீதனன் தாரே நம்மா ஜபம் கேட்டேன் அம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லையா, ஆள் இல்லையா? அதுதான் தேவ. மற்ற மாதிரி சொல்லு, அப்படி சொல்லு. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஒரு பெரிய இறைச்சல் உண்டா, அதுக்கு பிற்பாடு பெரிய அசைவு உண்டா. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனத்துடைய அறிக்கை என்ன தெரியுமா? என்ன அறிக்கை? Our boats are dry. எங்களுடைய எலும்பு காஞ்சிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காஞ்சி எலும்புக்கு காஞ்சிபுரம் போடுறதுக்கு ஆண்டவர் வருகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டியான ஒரு சோத்திரம் பண்ணு. எஸ் பிரதர், சிஸ்டர், தேவனுடைய வார்த்தைகளை நீ விசுவாசித்து பேசும் பொழுது அந்த வார்த்தைகளிலே அது ஒரு கிரியேட்டிவ் பவர் உருவாக்குகிற வல்லமை உண்டு. ஆமென், ஆமென். எலும்பெல்லாம் உலர்ந்து போயிட்டு நரம்பில்லை, சதை இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு கிரியேட்டிவ் பவர் அப்படியே கிரியே செய்து நரம்பை கொண்டு வருது. அப்படியே நரம்பு, சதைகள், ரத்தம், அதை எல்லாமே கொண்டு வருது. கடைசியில் ஜீவன் இல்லை. தம்பி, தீர்க்கதரிசனம் உரடா அப்படி என்று சொன்னோடனே அவன் உரைக்கிறான். அந்த தீர்க்கதரிசனம் உரை சொன்னேன், ஆவி, ஜீவ ஆவி அவனுக்குள்ளே அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து இறங்குது. இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதை விட நான் உங்களோடு பேச நான் விரும்பலை. இதை விட பேசணுன்னுடா நான் பாவம் செய்திருவேன், அதால் நான் பேசலை. ஆண்டவர் சொன்னதை மட்டும்தான் நான் சொல்கிறேன். என்ன பேசணும் தெரியுமா? உங்களை பார்த்து நீங்கள் பேசணும். உங்களை பார்த்து கண்ணாடியில் பார்த்து வடிவாயிருக்கிறான்னு பேசாத. நீ சொல்லு, நான் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். ஹல்லேலூயா,
ஹலேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் கண்ணாடியை பார்த்து சொல்லணும், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இந்த லிப்ஸ்டிக் அடிச்சிட்டு சிரிச்செல்லாம் பார்க்க கூடாது. அங்க அங்க அந்த 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 மிரருக்கு முன்னால நின்று, அந்த கண்ணாடிக்கு முன்னால நின்று சொல்லு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஹலேலூயா. உன்னை பார்த்து, உன் கண்ணாடியை பார்த்து நீ பேச வேண்டிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தைகள். ஹலேலூயா, ஹலேலூயா. சில பேர் என்ன செய்றீங்கன்னு சொன்னா, அந்த மிரருக்கு முன்னால நின்று லிப்ஸ்டிக் அடிச்சுட்டு ஐப்ரோ அடிச்சுட்டு அதை அடிச்சுட்டு ஒரு கை இழிச்சு பாக்குறேன் அப்படின்னு இழிச்சு பாக்குறேன். அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? சிங்கம் கச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பா. ஹலேலூயா. விதம் விதமான நண்டி சிரிக்கிறேன். இவருக்கு அப்படி தெரியும். அதுதான் தப்பு கணக்கு போடுறேன். பிங்க் கலர் சட்டை தெரியுதா? அத மாதிரிதான் மிரருக்கு முன்னால நின்று சிரிச்சாலும் தெரியும். சில விஷய சொன்னா நீ சர்ச்சுக்க வர மாட்டான். ஹல்லேலூயா. நீ சரி அழகா இருக்கத்தான் சரியா? கண்ணாடிக்கு முன்னால சிரிச்சாவது, வெளியால சிரிக்கக்குள்ள கொஞ்சம் டீசெண்டா சிரிப்பா, இல்லாட்டி சிரிச்சேன் அவ்வளவு. அப்படியே பார்த்து ஆண்டவரை பார்த்து, சோத்திரமானவரே, சோத்திரமானவரே, என்ற கண்ணாடி விஷயத்த கூடி உங்களுக்கு தெரியதானவரே சொல்லுங்க. என்ற கண்ணாடி விஷயம் கூடி உங்களுக்கு தெரியதாண்டவரே, லிப்ஸ்டிக் விஷயம் தெரியதாண்டவரே, எல்லாமே பார்த்துருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, தேவனுடைய வார்த்தைகளை நீ பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு பின்னால ஜீவன் இருக்கிறது. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, தேவனுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. யோவான் 6:63 சொல்லுகிறது, அந்த வசனத்திலே ஆவியானவர் உண்டு. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை சாதாரணமா நினைச்சிடாதீங்க சிஸ்டர். உங்களை பார்த்து தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது அந்த ஜீவன், அந்த வல்லமை, அந்த ஆவியானவர் உங்க மேல வந்து இறங்கி உங்களை ஒரு பெரிய கர்த்தருடைய பிரகாசமான நட்சத்திரங்களாய் ஆண்டவர் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. ஐயோ, பிசினஸ் நசலா போகுதே, பிசினஸ் நசலா போகுதே என்று பேசின வார்த்தைகளுக்கு மன்னிப்பு கேட்டு பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் இந்த பிசினஸை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய வேலையை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் என் வேலையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் விளங்குவதாக. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமான் பனையைப் போல் செழிப்பான். இந்த வார்த்தையெல்லாம் வச்சு நீ கண்ணாடிக்கு முன்னால உன் தலையில கைய வச்சு பேசும் பொழுது, இல்லாட்டி கண்ணாடி இல்ல பிரதர், அத்தனை கண்ணாடியை உடைச்சிட்டான் பிரதர் புருஷன், முகத்தை பார்த்து 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 அவன் ஆத்திரம் வந்து உடைச்சிட்டான் பிரதர் அப்படி என்று சொன்னாலும், கண்ணாடியை பார்க்காம வானத்தை பார்த்து சொல்லி, ஆண்டவரே நீதி சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி பேசும் பொழுது, அந்த வார்த்தைகளை பேசும் பொழுது ஒரு பெருச்சி பெரிய இறைச்சல் உண்டாகும். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ். தேவனுடைய வார்த்தைகளை பேசிப்பாரு பிரதர், தேவனுடைய வார்த்தைகளை உன்னை நோக்கி பேசிப்பாரு சிஸ்டர். அதுக்கு பின்னால பெரிய இறைச்சல் உண்டாகும், அதுக்கு பின்னால பெரிய அசைவு உண்டாகும். வராதவங்க வருவாங்க, கொடுக்காதவங்க கொடுப்பாங்க, தராதவங்க தருவாங்க, உயர்த்தி பார்க்காதவங்க எல்லாம் உயர்த்தி பார்ப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தை அதை செய்யும். ஹல்லேலூயா. ரோமன் கத்தோலிக்கல சின்னல போயிருந்த பொழுது சர்ச்சில் அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு வாசகத்தை வாசிச்சுட்டு, இது ஆண்டவருடைய அருள் வாக்கு அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. அது எனக்கு ரொம்ப உண்மையா பிடிச்சிருந்தது. அப்பவே இது ஆண்டவருடைய அருள், ஒரு மாதிரியா இழுத்து சொல்லுவாங்க ஸ்லாண்டா, இது ஆண்டவரின் அருள் வாக்கு. பிள்ளையானாவி, பிள்ளையாடாவி, பிள்ளையாடாவி என்று சொல்லிடாத, அது ஆண்டவருடைய அருள் வாக்கு தான் வாசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா செய்யறாங்க, அதான் தப்பு.
ஆனா நம் ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமலும் நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாங்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், அதை பேசும் பொழுது தேவனுடைய வார்த்தையில இருக்கிற அந்த இரைச்சல் சத்தம் கேட்கும், அசைவு கேட்கும். தேவன் நம்மளை உயர்த்துவார். இன்று ஆண்டவர் நம்மளோடு பேசுற காரியம் உலர்ந்து போன எலும்பு, வாழ்க்கையில இனிமேல் வறட்சிக்கு அங்கால அங்கால ஒரு சொல் இல்ல பாஸ்டர், அப்படி என்ற நிலைமையில நீ இருந்தா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகளை பேசு மகளே, என்னுடைய வார்த்தைகளை பேசு மகளே. அதுக்கு பின்னால பெரிய இரைச்சல் கேட்கும், அதுக்கு பின்னால பெரிய அசைவு உண்டாகும், அதுக்கு பின்னால பெரிய ஜீவன் வரும், அதுக்கு பின்னால பெரிய வல்லமை வரும். ஒரு பெரிய பிரேக்த்ரூவை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. சோச்சுக்கிடமே இல்லைன்னு சொல்லாதே, சேர்ச்சுக்கிடமில்ல அப்படின்னு சொல்லி 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 சேர்ச்சுக்கிடமே இல்லாமல் போயிட்டு கவனம். அதால இனிமேல் என்ன பேச போறா? இல்லை எனக்கு அப்படி பேச தெரியாது பிரதர் அப்படின்னு சொன்னா, நன்மையும் பேச வேணாம் தீன்மையும் பேச வேணாம், உங்களோட வாய ரெண்டு மூடி வச்சுட்டு இருந்தா அது பெரிய ஆசீர்வாதம். பேசுறதுக்கு எதுவும் இருந்தா அதை பிரயோஜனமா பேசு. சேர்ச்சை, சேர்ச்சுக்கு இடத்தை, சேர்ச்சுக்கு நிலத்தை கத்தர் ஏற்ற வேளையிலே தந்தே ஆவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் உன் சபையில் மழை பெய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் அதை தான் சொல்லுது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில், உன் தேசம் என்றா உன் சபையில் மழை பெய்தேயாக. ஆமென். இப்போ இந்த வார்த்தைக்கு பின்னால ஒரு இரைச்சல் கேக்குது, இந்த வார்த்தைக்கு பின்னால அடுத்த அசை உண்டாகும். ஹல்லேலூயா. சில பேருக்கு சிரிப்பு வருது, உண்மையா? அது அவிசுவாசம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் என் தேசம், ஏற்ற காலத்தில் என் சபை, ஏற்ற காலத்தில் என் குடும்பத்தில், ஏற்ற காலத்தில் என் மேல், என் மனைவி மேல், என் பிள்ளை மேல், என் சபையார் மேல் ஆசீர்வாதமான மழை பெய்யும். In the name of Jesus, in the mighty name of Jesus, it's a faithful word. Hallelujah, hallelujah. What a mighty God we serve. Amen. எப்படிப்பட்டதான ஆண்டவரை நாம் சேவித்துக் கொண்டு, இனிமேல் பட்டு யாராவது உங்க நாவில் இருந்து ஜீவ வார்த்தை வராம, ஏதாவது உலக வார்த்தை வந்தா, நசல் வார்த்தைகள் வந்தா, உனக்கு ஒரு கோழி கூடு கட்டி அந்த கோழி கூட்டுக்கெல்லாம் போத்துற நசல் கோழி மாதிரி வாழண்டு, இனிமேல் பட்டுண்ட நாவில் இருந்து எந்த ஒரு தேவையில்லாத வார்த்தைகள், நசல் வார்த்தைகள், சனியன்ற வார்த்தைகள் ஒன்றுமே வரக்கூடாது. யாரு சொன்னியோ தெரியாது, சரியா? அந்த சனியை மாத்திரு. அல்லேலூயா. ஞாயிறு சொன்னதை நினைத்து கொள்ளு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவ வார்த்தைகளை பேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு முன்னால சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். உனக்கு முன்னால மரணத்தையும் ஜீவனையும் வைக்கிறேன், ஜீவனை தெரிந்து கொள். என் பிசினஸ் வளரும், எனக்கு ப்ரமோஷன் வரும், யாரால வரும்? கத்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை நாக்க நிட்டுங்க, நிட்டிராதீங்க, பயம் பண்ணுங்க. டாக்டர்கிட்ட மட்டும் காட்டுங்க, உங்களை நாக்க நிட்டுங்கன்னு காட்டுவான். ஹல்லேலூயா. அவன் இனி டோஜ் அடிச்சு பார்த்து உங்களுக்கு சொல்லு, இனிமேல் நீ ஜீவ வார்த்தைகளை மட்டும்தான் பேசணும், இனிமேல் நீ ஆசீர்வாதமான வார்த்தைகளை மட்டும்தான் பேசணும், இனிமேல் நீ ஆரோக்கியமான வார்த்தைகளை மட்டும்தான் பேசணும். ஏன்னா நீதிமானுடைய நாவு ஔஷதம். ஹல்லேலூயா. நான் நீதிமான், கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். என் நாவே, நீ இனி பேசுறது உண்டானால் ஜீவ வார்த்தைகளை பேசு, நீ இனிமேல் பேசுகிறது உண்டானால் ஆசீர்வாதமான வார்த்தைகளை மட்டும் பேசு, நீ இனிமேல் பேசுகிறது உண்டானால் விசுவாச வார்த்தைகளை பேசு, நீ இனிமேல் பேசுகிறது உண்டானால்
ரொம்ப 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 ஆசீர்வாதமான ஜீவ வார்த்தைகளை மாத்திரம் பேசினாவே அப்படின்னு சொல்லி பாரு. உன் மூளைக்கு ஏறும், மூளை சொல்லும், இந்த சொல்லிட்டாண்டா இனி செய்தே ஆகணும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷம் இல்லை, சந்தோஷமா இல்லைன்னு இல்லை. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க கிறிஸ்து இயேசுவுக்கு? ஹல்லேலூயா. இனிமே உங்க நாவை மாத்துங்க, உங்க வாழ்க்கை மாறிடும். ஹல்லேலூயா. உங்க நாவை மாத்துங்க, உங்க எதிர்காலம் மாறிடும். ஹல்லேலூயா. உங்க நாவை மாத்துங்க, கர்த்தருடைய இரைச்சலின் சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா. அதுக்கு பின்னால் அசைவு உண்டாகும். ஓம் பிரதர், இது வரைக்கும் நான் சொல்லலையே, பாருங்களேன் இப்ப சொல்ல 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 சொல்ல, இந்த மாதம் தான் சொன்னேன், அடுத்த மாதமே பழிச்சிட்டு பிரதர். ஹல்லேலூயா. ஜீவ வார்த்தைகள் வெகு சீக்கிரமாய் நிறைவு. அது கர்த்தருடைய வார்த்தை. எசேக்கியேல போல நம்ம எல்லாரும் மாறினோம். கட்டளையிட்டபடியே, எனக்கு கட்டளையிட்டபடியே, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் சொல்ல, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். உன் வாழ்க்கையை பார்த்து நீ பேசணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு என்ன கட்டளை இட்டிருக்கிறான் ஆண்டவர்? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஜீவ வார்த்தைகளை பேசு. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளு. மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஜீவனை தெரிந்து கொள்ளு. ஏதையா ஜீவன் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. ஐயா, தேவனுடைய வார்த்தையில தான் ஜீவன் உண்டு. தேவனுடைய வார்த்தையில் மாத்திரம்தான் வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தையில் மாத்திரம்தான் ஆவியானவர் உண்டு. Let there be light என்று சொன்னாலே ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஜீவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். உலகத்தில் வெளிச்சம் வந்தது போல உன் எதிர்காலத்திலையும் உன் வாழ்க்கையிலையும் உன் குடும்பத்திலையும் உன் சபையிலையும் உன் தலையிலையும் வெளிச்சம் தான் உதிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப நாங்க ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய நாவை பரிசுத்த அபிஷேகத்தினால் தேவனுடைய வார்த்தையினால் மாத்திரம் அபிஷேகம் பண்ண. இனிமேல் நான் பேசின தோல்வியான வார்த்தைகள், நான் பேசின மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகள் இனிமேல் நான் பேசக்கூடாது. இனிமேல் என் வார்த்தையிலே தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நாவில் தேவன்ட வார்த்தை மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் டிசிஷனை எடுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. ஆண்டவர் உதவி செய்வார். இன்றைக்கே உதவி செய்வார். இனிமேல் உங்களோட வாழ்க்கையை எதிர்காலத்தை மாற்றுகிறது உங்கள் நாவில் தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படியே கரங்கள் உயர்த்திய ஜெபிக்கிறீங்களா? என்னுடைய நாவை ஆண்டவரை ஆசீர்வதியும், தேவனுடைய ஜீவ வார்த்தைகளால் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. ஏழை தன்னை பணக்காரன் என்று சொல்ல கடவன், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். எஸ் 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 எஸ். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எஸ் ஜெபி ஜெபி ஜெபி. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். நன்றி அப்பா, நல்லவரே, நன்றி அப்பா. நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்களுக்கு பிற்பாக தேவ ஜன மாமே நன்றி சொல்ல கடவுள். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க, நேற்று மீண்டும் என்று மாறாத என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளை இறக்கணும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். In the name of Jesus. Amen. நாவரும் சேர்ந்து சங்கீதம் 103 அதிகாரத்தை வாசிக்க போறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி
உன் பிரானனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்னென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமென். இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை எங்களுடன் இணைந்து செய்யுங்கள். இரக்கமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடம் வருகின்றேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வீரென்று அறிந்திருக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் என்று உமது வார்த்தை கூறுகிறபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் மரணத்தை ஜெயித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் என்றும் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவே எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கும். உமது ஜீவ புஸ்தகத்திலே என் பெயரை எழுதியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனாக, என் கடவுளாக, என் இரட்சகராக முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே. ஆமேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் முகவரி Church of Revival Ministries, இலக்கம் 41-10 மூன்றாம் குறுக்கு திசைவீர சிங்கம் சதுக்கம் மட்டக்களப்பு இலங்கை.
We hope that this message would have been blessing to you. If you want to accept the Lord Jesus Christ as your own Savior, say the following prayer after me. Merciful Father, I am coming to you in the name of Jesus Christ. Your word says, whoever comes to me, I'll never drive away. Therefore, Father, I know that you will accept me without forsaking. According to your word, if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. I believe in my whole heart that Jesus Christ is the Son of God and only for my sins he had shed his blood on the cross and died. And also I believe that he had won the death and arose in the third day. Lord Jesus Christ, please come into my heart. Forgive all my sins. Wash and purify me with your holy blood. Write my name in the book of life. I accept with my whole heart that the Lord Jesus Christ is the Lord, the God, and my Redeemer. In the mighty name of Jesus Christ, we pray, Holy Father, Amen. If you want to contact our address, Church of Revival Ministries, number 41/10, Third Cross, Thissavirasingam Square, Batticloam, Sri Lanka. මෙම දේව පණිවිඩය ඔබ හැමට ආශිර්වාදයක් වූවායයි අප විශ්වාස කරන්නෙමු. ඔබ ඔබගේ ගැලවුම් කරුවසයෙන් යේසුස් වහන්සේ පිළිගැනීමට කැමති නම් මාත් සමග මෙම යාඥාව කරන්න. ප්‍රේමණීය වූ පියාණනි, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මා ඔබ වෙත පැමිණෙමි. මා වෙත පැමිණෙන්නා මා කිසිසේත් ඉවත නොදමමි. යනුවෙන් ඔබ වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙනවා. එබැවින් මා ඉවත නොදමන බව මා දනිමි. දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේව ඔබ ඔබගේ මුඛයෙන් ප්‍රකාශ කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මළවුන්ගෙන් උත්ථාන කළ බව ඔබ මුළු හදවතින් විශ්වාස කළේ නම් ගැලවීම ලැබෙන්නේය. යනුවෙන් ඔබගේ වචනය ප්‍රකාශ කරන්නාසේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමාරයා බවත් මගේ පාප නිමිත්තෙන් කුරුසියේ රුධිරය වගුරවා දිවි පිදූ බවත් මරණයෙන් ජයගෙන තුන්වන දින උත්ථාන වූ බවත්
මගේ මුළු හදවතින් විශ්වාස කරමි. යේසුස් වහන්සේ මගේ හදවතට පැමිණිය මැනව. මගේ පව් කමා කළ මැනව. ඔබගේ රුධිරයෙන් මා පිරිසුදු කළ මැනව. ඔබගේ ජීවන පොතේ මගේ නම ලිව්ව මැනව. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ දෙවියන් වශයෙන්ද මගේ ගැලවුම්කරු වශයෙන්ද මගේ මුළු හදවතින් විශ්වාස කොට පිළිගනිමි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිටිමි පියාණනි. ආමෙන්. ඔබ අප හා සම්බන්ධ වීමට කැමති නම් අපගේ ලිපිනය Church of Revival Ministries අංක 41-10 තුන්වෙනි හරස් වීදිය තිසවීරසිංහම් චතුරස්‍රය මඩකලපුව ශ්‍රී ලංකාව.